எடுத்துக்கோங்க, அப்புறம் பேசுங்க, என் டைம்ல நீங்க பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப பொலைட்டா டீசென்டா கண்ணியமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. கண்ணகி கட் பண்ணா அதுக்கு செலவு வைக்கிறத பத்தி உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதே மதுரையில இருந்து ஒரு ஒரு பெண் கட்டே பண்ணல, கட் பண்ணிடுவேன் உடனே பொங்கி எழுந்து ஒரு பொம்பளை இப்படி பேசலாமா அப்படின்னு. நானும் மதுரைக்காரி தான் அப்படின்னு அந்த லெவலுக்கு இறங்கி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இப்போ இது வந்து தமிழ்ல பேசுறதுனால நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவா ரொம்ப ரொம்ப மோசமான செயல் மாதிரி சித்தரிக்க ட்ரை பண்றீங்க. என்ன டிஃபெண்ட் பண்ண யாருமே இல்லைன்றப்போ அவங்க மேன் ரோல அடாப்ட் பண்ணி ஒரு மேன் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசினாதான் நீங்க அடக்குவீங்கன்ற. பேராசிரியர் சுந்தவள்ளிக்கு இன்னொரு பெண் கூட விவாதம் நடத்தும் போது நடந்திருக்குது. அப்ப இன்னொரு லேடி சொல்றாங்க, ஏன் அப்படி கத்தி கத்தி பேசுறீங்க திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரு. அப்படி நடக்கலன்னு நீங்க சொல்லலாம், நடந்திருந்தா நாங்க திருத்திக்கிறோம்னு சொல்லலாம். ஆனா நீங்க பேசினதுக்காக, நீங்க கருத்து சொன்னதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், உங்களை வந்து ஹராஸ் பண்ணுவோம் சொன்னா அப்ப இதுதானே ஃபேஷிசம். என்னைக்கோ சொன்ன விஷயத்துக்கு இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இப்படிதான் ரியாக்ட் பண்ணணுமா? ஒழுங்கா நிர்வாகம் பண்ணல, தகுதி இல்லாதவங்களுக்கு நீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றதான் இப்ப இருக்கிற குற்றச்சாட்டு. இது மதத்தோட எப்படி சம்பந்தப்பட்டது? மோசமான வறியவர்களுக்கு தான் கடவுள் முதல்ல அருள் புரியணுமே தவிர, பணக்கார திமுறில் வந்து நிக்கிறவங்களுக்கு கடவுள் அருள் புரியுற மாதிரி இருந்ததுன்னா அது கடவுளுக்கே இழுக்கு இல்லையா? அதைதானே அவர் சொல்லி கட்டுறாரு. அந்த கேள்வி கேட்கறது ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. அவர் வந்து நாத்திகர் கிடையாது. அவரு கேள்வி கேட்டாலே நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, அவரை தண்டிப்பீங்கன்னா அப்ப சாதாரண குடிமகனோட நிலைமை என்ன? தொலைக்காட்சி விவாதங்கள்ல சில சர்ச்சையான விஷயங்கள் குறித்து இதுக்கு முன்பாவே நம்ம பேசியிருக்கிறோம். ஏற்கனவே ஜோதிமணி ஒரு விவாதத்துல இருந்து எழுந்து போனாங்க, பங்கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அந்த சர்ச்சை சம்பவத்தை தொடர்ந்து பேராசிரியர் சுந்தரவள்ளியும் இந்து தமிழர் கட்சியை சேர்ந்த திரு ராம ரவிக்குமாரும் கலந்து கொண்ட ஒரு விவாதத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. அது ரொம்ப சர்ச்சையாச்சு, அது நீங்க பாத்திருப்பீங்க. அதுல என்னன்னா, அவரும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினாரு, ஆனா அதை விட பல மடங்கு அதிகமா சுந்தரவள்ளியோட பேச்சு அமைஞ்சதா பாக்கலாம். அதை எப்படி பாக்குறீங்க? அவரு கேட்ட முக்கியமான கேள்வி ஒண்ணு, ஒரு பெண் இப்படி பேசலாமா, முதல்ல ஒரு பெண் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்றதுதான். அதை எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன் சார், முதல்ல பேராசிரியர் டாக்டர் சுந்தரவள்ளி வந்து அண்ணன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் பேசுங்க, என் டைம்ல நீங்க பேசாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப பொலைட்டா டீசென்டா கண்ணியமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பட் அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து இதெல்லாம் போய் நாம் தமிழர் கட்சி உங்களை பத்தி பேசுறாங்க பாருங்க, அவங்க கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு பேச வக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் திடீர்னு சொன்னதுனால இவங்க கொஞ்சம் அதிர்ச்சியா, என்ன இதை பத்தி இவங்க பேசுறாரு அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஸ்டன் ஆகிதான் அவங்க ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் மாறுச்சு. அப்போ அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப பேராசிரியர் சுந்தரவள்ளி வந்து தமிழ்ல PhD படிச்ச ஒரு ப்ரொஃபஸர், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ஒரு ப்ரமோகர், நிறைய பெண்கள் சம்பந்தப்பட்ட சமுதாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக போராளி. ஸோ நிறைய தளங்கள்ல அவங்க வந்து உயர்ந்த அந்தஸ்து வகிக்கிற ஒரு பெண். அந்த பெண்ணை ஒரு ஆண் அப்படின்னு ஒரே ஒரு அந்த ஒரு ஐட்டம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுக்காக ஒருத்தர் எக்கச்சக்கமா ஏடாகணுமா பேசும்பொழுது, அப்ப அந்த பெண் அவரு ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு, அவரோட கட்சி வச்சிருக்காரு, கட்சி வச்சிருக்கவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள், பல போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்காரு. சோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ இந்த விஷயம் இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா அந்த விஷயத்தை இல்லாம பண்ணிட்டு அப்ப ரெண்டு பேரும் சமம் ஆயிடுவோமா? அப்போ ரெண்டு பேரும் சமமான தளத்துல நின்று பேசுறதுக்கு, அப்போ ஒரு பெண்ணை மரியாதையா பேசுறதுக்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு வருமா? இந்த விஷயம் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ஜாஸ்தி பேசுறீங்களோ அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் அந்த கோபம் இருக்கும்ல. இப்ப கட்சியில இருக்கிற பெண் இல்ல, சராசரி பெண் கூட ஆண்களை பத்தி விமர்சிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பெரிய வித்தியாசம், அவங்களுக்கு அது இருக்கு நமக்கு அது இல்ல, அதுக்காக இவ்வளவு பேசுவாங்களா? அது இல்லாம போயிட்டா அப்ப என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் ப்ராப்ளம். அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இல்ல, இதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்க துள்றாங்க போல இருக்கேன்னு பெண்கள் நினைக்கும் போது, சரி அது இல்லாம பண்றேன் அப்ப நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு நீ கேக்குறாங்க. அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து தேரா மண்ணான்னு சொன்ன கண்ணகிக்கு செலவு வைப்பீங்க, கண்ணகி கட் பண்ணா அதுக்கு செலவு வைக்கிறத பத்தி உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதே மதுரையில இருந்து ஒரு பெண் கட்டே பண்ணல, கட் பண்ணிடுவேன்
தேராத எதிர்கட்சியாலே அப்படின்னு சொன்னா நீங்க உடனே பொங்கி எழுந்து ஒரு பொம்பளை இப்படி பேசலாமா அப்படின்னா, இந்த வார்த்தைகளை பெண்கள் எங்கல இருந்து கத்துக்கிறாங்க? ஆண்கள் கிட்ட தானே கத்துக்கிறாங்க. பெண்களுக்கு உண்டான கல்வியை யார் சொல்லித்தருது? இந்த சமுதாயம் தான் சொல்லித்தருது. இப்படி ஒரு பெண் விவாதத்துல பேசிட்டு இருக்கும் போது தொடர்ந்து நீங்க பாருங்க, நீங்களே சொன்னீங்க, நம்ம எம்பி ஜோதிமணியா இருக்கட்டும், இல்ல நம்ம சுந்தரவல்லி மேடமா இருக்கட்டும், எந்த பெண்ணா இருந்தாலும் அவங்க கருத்து சொல்ல மாட்டாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, இதுதாங்க விஷயம், இதுதாங்க உண்மை, இதுதாங்க எல்லா ஊர்லயும் இருக்கிற நடைமுறைன்னு சொன்னா அந்த விவாதம் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த அறிவுபூர்வமான விவாதம் ஆயிடும். அவர் எப்படி சொல்றாருன்னா, அந்த கிராமத்துல எல்லாம் வயசான பொக்க பாட்டி எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஓரமா உட்காந்துட்டு உன்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நேருக்கு நேர் பேச திராணி இல்லாம சைட்ல கொஞ்சம் புரணி பேசுறது, அது இட்டுக்கட்டி பேசுறது, ஜாடமாடியா பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அவர் பேசினாரு. ஒரு அரசியல் தலைவர் ஒரு பெண் தலைவர்கிட்ட பேசும்போது என்ன கண்ணியத்தோட பேசும், அப்படி பேசல. அப்ப பெண்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாத கோபம் வரும்போது, அப்போ அவங்க ஆண் பயன்படுத்துற வார்த்தைகளை, ஆண் உபயோகிக்கும் அந்த அந்த யுத்தியே அவங்களும் பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்துறது, அப்படி பயன்படுத்துறது தப்பு இல்லைன்னு நீங்க நியாயப்படுத்துறீங்க? தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. அந்த இக்கட்டுக்கு அவங்களை தள்ளிட்ட பிறகு ஏங்க அப்படி பேசுங்கன்னு கேக்குறது அர்த்தம் இல்ல. அந்த இக்கட்டுக்கு தள்ளுனது யார், யாரு ப்ரோவோக் பண்ண? எத்தனை தடவைதான் பெண்கள் அடங்கி போவாங்க? ஒரு தடவை அவங்க எகிரி தான் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு. எல்லா பெண்களோட சார்பில் சுந்தரவல்லி இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான வார்த்தைகள் பயன்படுத்தினாங்கன்னு கூட நீங்க எடுத்துக்கலாமே. அவரு மலிவா பேசும்போது நாங்க மட்டும் மென்மையா, ஜென்டலா, பெண்மையா, அப்படியே இலக்கணமா பேசணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, உங்க கோபத்தை நீங்க ஆண்கள் கிட்ட காட்ட மாட்டேன்றீங்க. பெண்களை மட்டும் திரும்ப திரும்ப நீங்க ஏன் விக்டிமைஸ் பண்றீங்க? ஏற்கனவே அவங்கள அவர் அபியூஸ் பண்றாரு. அபியூஸ் செய்யப்பட்ட பெண்ணை நீங்க ஏன் ரீவிக்டிமைஸ் பண்றீங்க? அதுதான் கேள்வி. இல்ல, அதுக்காக வந்து ஒரு விவாதத்துல நீங்களே சொன்னீங்க, ஒரு டாக்டர் பிஎச்டி முடிச்சிருக்கிறாங்க, அவங்க டாக்டர் பட்டம் பெற்றவங்க, ஒரு பேராசிரியர், அவங்க வந்து நானும் மதுரைக்காரி தான் அப்படின்னு அந்த லெவலுக்கு இறங்கி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இப்போ இது வந்து தமிழ்ல பேசுறதுனால நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவா, ரொம்ப ஒரு பெண் பேசுறதுனால, ஒரு பேராசிரியர் பேசுறதுனால அப்படியே எக்ஸ்ட்ராவா நீங்க அதை ரொம்ப மோசமான செயல் மாதிரி சித்தரிக்க ட்ரை பண்றீங்க. இதை இங்கிலீஷ்ல பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ்ல ஒரு ப்ரொஃபஸர் வந்து இப்படிலாம் இரிட்டேட் பண்றாங்க அமெரிக்கன் டெலிவிஷன்ல, இது சாதாரணமா அந்த லேடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை யாரும் கலாச்சார சீர்கேடெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல ஆண்களுக்கு ஒரு விதி, பெண்களுக்கு ஒரு விதி இருக்கிறதே பிற்போக்குத்தனம் தானே. இந்த அளவுக்கு பேசினா எந்த மனிதரும் இப்படி பேசுவாங்கன்றத நம்ம உணரணும். எல்லா மனிதர்களுக்கும் பொது விதிகள் இருக்குல்ல. இல்ல, அது வன்முறையான பேச்சு இல்லையா? அது வன்முறையான பேச்சு தான் கண்டிப்பா, அதுல பிகரேட்டிவ்லி அது வன்முறையான பேச்சு தான். பட் அது இன்டென்ட் பண்ணி அவங்க சொல்லல. இப்படி நீ பேசினா நான் ரொம்ப கோச்சுப்பேன், அந்த அளவுக்கு கோச்சுப்பேன் அப்படின்ற அர்த்தத்துல டோன்ட் மேக் மீ சோ ஆங்கிரி அப்படின்ற அந்த ஒரு உள்ள நோக்கத்துலதான் அவங்க பேசினாங்களே தவிர, இரு நான் இப்ப செய்யறேன் அப்படின்ற அர்த்தத்துல அவங்க சொல்லல. சோ அப்போ ஒரு நிகழ்ச்சியில, ஒரு நேரடியான ஒரு இன்டர்வியூல ஒரு பெண்ணை பார்த்து, இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் நடந்தது. ஜோதிமணி சென்னிமலையை பார்த்து அவங்க வந்து நீ மூன்றாம் தரமான பெண், நீங்க அப்படியா, பொம்பளையா, இதுவா எல்லாம் பேசுறது வந்து இது எந்த தரத்துல நீங்க வச்சுக்கிறது? ஒரு கட்சி நீங்க சொல்றீங்க, ரவிக்குமார் வந்து போராட்டத்துல எல்லாம் கலந்துகிட்டாரு, ஒரு பெரிய நல்லவர், வல்லவர், உத்தமர் நீங்க சொல்றீங்களே, உத்தமர் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தைகளா இது? எந்த அளவுக்குதான் பெண்களை ப்ரொவோக் பண்றதுன்னு இல்லையா? எல்லா காலத்திலயும் பெண்களை இதே மாதிரி ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருந்தா நாங்க அப்படியே அடக்கொடக்கமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறது தப்பு தானே? இன்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் பொறுத்தது போதும் பொங்கி எழுவாங்கல்ல. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே நடக்க கூடாதுன்னா, நீங்க சொல்றது உண்மை, ப்ரொஃபசர் சுந்தரவல்லி இப்படி பேசக்கூடாது, யாரும் இப்படி பேசக்கூடாது, எல்லாம் நல்ல நாகரீகமா பேசணும், பொலிட்டிக்கலி கரெக்ட் வேர்ட்ஸ் தான் பேசணும்னா, அப்ப அந்த ப்ரோக்ராம் நடத்துறவங்க பொலிட்டிக்கலி கரெக்டா அதை நடத்தணும், ஃபேர் பிளே பண்ணணும். ஆண்களுக்கு இவ்வளவு சந்தர்ப்பம்னா பெண்களுக்கு இவ்வளவு சந்தர்ப்பம். பெண்களை யாராவது கொச்சப்படுத்தினா நிகழ்ச்சி விட்டு வெளில போங்க, இப்படி பேசாதீங்க, எங்க நிகழ்ச்சியில வந்து இப்படி பேசுறதுக்கு உங்க உரிமை இல்லைன்னு அங்க இருக்கிறவங்க கரெக்டா நடந்துக்கிட்டாங்கன்னா, somebody else is there to defend, அந்த உமன் தன்னை தானே டிஃபெண்ட் பண்ணதுக்கு எதுக்கு கலத்துல இறங்க போறாங்க? தன்னை டிஃபெண்ட் பண்ண யாருமே இல்லைன்றப்போ அவங்க மேன் ரோல அடாப்ட் பண்ணி ஒரு மேன் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசினாதான் நீங்க அடங்குவீங்கன்ற அந்த திஸ் இஸ் கால் மாஸ்குலைன் ப்ரொடெஸ்ட்னு நாங்க சொல்லுவோம் சைக்காலஜி. ஒரு ஆம்பளைத்தனமாக பேசுவது என்பது அந்த சமயத்துல தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஒரு பெண் எடுத்துக்கிற ஒரு ஆயுதம் அது. அந்த ஆயுதத்தை பெண்கள் எப்ப எடுப்பாங்க, அந்த சூலத்தை பெண்கள் எப்ப எடுப்பாங்க, அந்த பிரம்ம அஸ்திரத்தை எப்ப எடுப்பாங்கன்னா, கடைசி கட்டமா இங்க எனக்கு காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல, கிருஷ்ணன் வரமாட்டான், நானே என்ன காப்பாத்திக்கணும்ன்றப்போ பெண்கள் இதை பயன்படுத்துறாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு ஆண் கூட விவாதம் நடத்தும் போது மட்டும் இல்ல, பேராசிரியர் சுந்தவல்லிக்கு இன்னொரு பெண் கூட விவாதம் நடத்தும் போது நடந்திருக்குது. அப்ப இன்னொரு லேடி சொல்றாங்க, ஏன் அப்படி கத்தி கத்தி பேசுறீங்க உருதுல பஜார் அப்படின்னா மார்க்கெட் கடை தெரு.
அங்க இருக்கிற பெண்கள் கத்தி கூவி விற்பாங்கன்றதுனால பஜார்ல விற்கிற லேடின்றதுதான் பஜாரின்ற பேரை தமிழ்ல வந்து அது ரொம்ப கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லணும். பட் நீங்க அவங்க பேசுறது யாருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து ரொம்ப சத்தமா பேச வராது. ஏன்னா நான் கிளினிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேலை செய்யறேன். அந்த இத்தனை சவுண்டு மட்டும் இருந்தா போதும் எனக்கு ரொம்ப பழகிடுச்சுன்றதுனால ஆக்குபேஷனல்ல எனக்கு இவ்வளவு சவுண்டு தான் வரும். ஆனா சுந்தரவல்லி மாதிரி மேடம் எல்லாம் வந்து பப்ளிக்ல அவங்க கோஷம் எழுப்புறதோ இல்ல புரட்சிகள் செய்வதோ இல்ல கிராஸ் ரூட் லெவல்ல போய் ஆக்டிவிசம் பண்றவங்க பெரிய கிராமத்துக்கே கேட்கற அளவுக்கு கத்த வேண்டியது அவங்களோட சூழ்நிலை தானே. அவங்க பொறுத்த குரல்ல பேசுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கு. அதனால அந்த மாதிரி குரல்ல வளம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதை ஒரு குறையே சொல்லணும். சோ அது ஒரு ஜட்மெண்டல் வேர்டு தானே. அப்போ உண்மையிலே பஜார்ல ஒரு லேடி காய் விற்கிறாங்க பூ விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குரல் ரொம்ப உரத்த குரலா இருக்குன்னா அது குறையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவங்க வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருக்கு, அந்த குரல் அப்படி இருக்கு, அவங்க அவங்க சர்வைவலுக்கு அப்படி ஒரு குரல் இருக்கிறது அவங்களுக்கு நன்மை தானே. இதை எப்படி ஒரு நெகட்டிவான விஷயமா சொல்ல முடியும்? அதுவும் ஒரு விதமான எலிட்டிசம் தான். நான் பெரிய நாங்க வந்து சத்தமா பேச மாட்டோம், நீங்களாம் சத்தமா பேசுறீங்களா பிள்ளைங்களா மோசமான பொம்பளைங்களான்னு சொன்னா அது பெண் சொன்னாலும் தப்பு ஆண் சொன்னாலும் தப்பு தானே. அப்போ பவர் இல்லாத விமன என்ன வேணா பேசலாம்ன்றதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கேவலமான பிஹேவியர். பவர் இருந்தா என்ன, பவர் இல்லைன்னா என்ன? எல்லாருக்கிட்டையும் ஒரே அளவு நாகரீகத்தோட தான் நடந்துக்கணும். அப்பதானே உண்மையிலே நம்ம ஜனநாயக நாடு. இதை விட சத்தமா பேசுற மத்த கட்சி பெண்கள் எனக்கு தெரியும், ஆண்களும் எனக்கு தெரியும். இப்போ ஒரு ஆண் கத்தி கத்தி பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய சேனல்ல வர ஆண்கள் ரொம்ப கத்தி பேசுவாங்க, பாயிண்டே இருக்காது, அந்த குரலை உயர்த்தி உயர்த்தி பேசுவாங்க. அந்த ஆள்கிட்ட போய் ஏன் நீ பஜாரன் மாதிரி ஏண்டா பேசுறேன்னு நம்ம கேட்போமா? பஜாரின்னு சொல்ற நமக்கு பஜாரன்னு சொல்ல தெரியல பாத்தீங்களா? சோ இது வந்து திரும்ப திரும்ப பெண்களை ரீவிக்டிமைஸ் பண்ணி பெண்களை அடக்கி ஆடுவதற்கு உண்டான ஒரு டெக்னாலஜியா நம்ம இதை டெவலப் பண்ணிட்டே இருக்கோம். பட் இன்னும் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. நடிகர் சிவகுமார் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சில காலமா அவர் வந்து சொற்பொழிவுகள்ல அதிக கவனம் செலுத்திட்டு வர்றாரு. அப்படி அவரு பேசின ஒரு பேச்சை கையில எடுத்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எதிராக அவரு பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல இப்போ திருப்பதி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுவும் வந்து ஒரு தனி மனித பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு செயல்பாடா தான் நான் பாக்குறேன். அவர் வந்து கற்பனையில நான் ஒரு நாள் கதை எழுதுனேன், அந்த கதையில இந்த மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் தோணுச்சுன்னா சொல்லல. நான் அங்க இருந்தேன், ஒரு ஆளு நைட்டெல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சல்லாபம் பண்ணிட்டு குளிக்காம காலையில போய் அவருக்கு பூர்ண கொம்ப அபிஷேகம் பூர்ண கொம்ப மரியாதை செய்தாங்கன்னு அவர் சொல்றாருன்னா அது வந்து ஒரு ஒரு பொதுமக்களின் ஒரு பிரதிநிதியா இப்படி அநியாயம் ஏன் நடக்குது, இப்படி செய்திருக்க கூடாது அவங்க. அப்போ கோயில்கள்ல என்ன பெரிய புனிதத்துவம் மெயின்டைன் செய்யப்படுதுன்னு ஒரு கேள்வி இப்ப நான் கேட்கறேன், இல்ல நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம், நீங்க சொல்லலாமா? அப்படி நடக்கலன்னு நீங்க சொல்லலாம், நடந்திருந்தா நாங்க திருத்திக்கிறோம்னு சொல்லலாம். நீங்க கற்பனை பண்றீங்க, நடக்காத கதை எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கலாம். ஆனா நீங்க பேசுனதுக்காக, நீங்க கருத்து சொன்னதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், உங்களை வந்து ஹராஸ் பண்ணுவோம்னு சொன்னா அப்ப இதுதானே ஃபேஷிசம். ஃபேஷிசம்னா சாதாரண மனிதருக்கும் ஒரு கருத்து இருக்க கூடாது. அரசாங்கம் என்ன நினைக்குதோ இல்ல அந்த ஊர்ல இருக்கிற மத வழிபாட்டு முறையில இருக்கிற அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க சொல்றதான் நம்ம பின்பற்றணும். நம்ம அடிமை முறையில வாழணும்னு எதிர்பார்க்கறதுக்கு உண்டான முதல் அறிகுறி இது. எனக்கோ சொன்ன விஷயத்துக்கு இன்னைக்குதான் அவங்களுக்கு தெரிஞ்சுதா, அதுக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணணுமா? இது உண்மையிலன்னு அவங்க நிரூபிக்கணும் இல்ல. அப்போ இப்ப எப்படி மக்களுக்கு தோணும்னா அவ மிஸ்டர் சிவகுமார் சொன்னது உண்மை, அதை அவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு உண்டான அந்த பக்குவம் இல்லை. அப்ப இனிமே அந்த உண்மைகள் எல்லாம் வெளில வந்து சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா உங்களை பனிஷ் பண்ணுவோம்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்கன்றது மாதிரிதான் அதை வச்சுக்க முடியும். இதுவும் ஒரு விதமான அராஜகம் தானே. இல்ல அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லையா? இப்ப அவரே சொல்றாரு, பலர் வந்து அந்த கடவுளை தரிசிக்கிறதுக்கு அங்க வந்து ஒண்ணு கூடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அத்தனை கோடி பக்தர்களோட நம்பிக்கையை வந்து க்வெஸ்சன் பண்றது இல்லையா? அது அவர் ஆக்சுவலி பக்தர்களோட சார்புல நின்றுதான் பேசுறாரு. பக்தர்கள் என்ன நினைச்சு போறாங்க, நம்ம இவ்வளவு பரிசுத்தமா குளிச்சு கிழிச்சு காலங்கத்தால் ஏஞ்சி போனா கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்வாருன்னு தான் மக்கள் நினைச்சு போறாங்க. இப்ப கடவுளுக்கும் மக்களுக்கும் இருக்க பிரச்சனை இல்ல, பூஜாரிக்கும் மக்களுக்கும் இருக்க பிரச்சனை இது. அப்போ அங்க இருக்கிறவங்க இந்த ரூல்ஸ் ஏன் கடைபிடிக்கலன்ற கேள்வி நம்ம கேட்கறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து லைன்ல வரவங்களை விட்டுட்டு லைன்ல வராம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தவங்களுக்கு முதல்ல சைன் போட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னா இது பொதுமக்கள் கேட்கலாமா கேட்க கூடாதா? பொதுமக்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எதுக்கு போறாங்க? அந்தந்த வேலை நடக்கணும். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க கழித்து கொடுத்தாங்க, கடைசியில வந்தோம்னு ஏன் நீங்க கழித்து கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு சினிமா தியேட்டரா இருக்கட்டும், ஏதோ ஒரு கியூல நிக்கிறவங்க, ரேஷன் கடையில கியூ நிக்கிறவங்க கூட இந்த கேள்வி கேட்பாங்க. அப்ப இது இது கோயிலா இருக்கிறதுனால இந்த கேள்வியை நீங்க கேட்க கூடாதுன்னு சொன்னா இது மத நம்பிக்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. மத நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த கேள்வி கேட்கறாங்க. அப்ப எது சம்பந்தப்பட்ட, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணல,
தகுதி இல்லாதவங்களுக்கு நீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றதான் இப்ப இருக்கிற குற்றச்சாட்டு. இது மதத்தோட எப்படி சம்பந்தப்பட்டது? உண்மையிலே இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் கோயில ஏங்க அப்படி பண்றீங்கன்னு கேட்கறது ஒரு ஒரு பக்தனா என்னோட கடமை தானே. என் கோயில தப்பு நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறது நல்ல விஷயம் தானே, அந்த கோயில பாதுகாக்கிறதுக்கு உண்டான விஷயம் தானே. அப்ப மத நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த கேள்வி கேட்கணும். மத நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதை பத்தி என்ன பிரச்சனை? குளிச்சா என்ன, குளிக்கலன்னா என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன, அதான் சாமியே இல்லைன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிடுவாங்க. பட் பக்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் நம்புற கோயில, எனக்கு நேர்த்தி கடன் இருக்கிற கோயில, நான் எல்லா ரூல்ஸும் கடைபிடிச்சி வந்து நிற்கும் போது ரூலே கடைபிடிக்காதவனுக்கு நீங்க ஏன் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அப்ப என் கோயிலோட புனிதத்துவத்தை நீங்க ஏன் கெடுக்குறீங்கன்னு நம்ம அவங்களை கேட்கறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. அந்த கோயில இருக்க பிரீஸ்ட் யாரு சார்? ஒரிஜினலி அந்த கோயிலோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அந்த கோயில் வந்து அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் வச்சிருக்கிற புராதனமான காட்டுவாசிகளோட கோயில் அது. அந்த கோயில விஜயநகர எம்பையர்ல வந்து அவங்க பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரி, அந்த ரிலீஜியஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் கூட வச்சுப்போம். ஒரு கோயில இன்னொரு விதமான மனிதர்கள் வந்து நடத்துறாங்க, இன்னொரு மொழியில அவங்க வேதம் ஓதி சாமிக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. அது கூட நம்ம ஒரு விதத்துல ஒத்துக்கிட்டாலும் அந்த ரிலீஜியஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பண்ணாலும் நமக்கு எப்படி ரூல்ஸ் சொல்லலாம்? அந்த கோயில் நம்மளுடையது, நம்ம ஆள் கட்டினது, நம்ம வழி வழியா வச்சு வழிபடுற ஒரு இடம். அங்க வெறும்னே பூஜை பண்ற ஆளுக்கு என்ன இவ்வளவு அதிகாரம்? அவர் எப்படி நமக்கு ரூல்ஸ் சொல்லலாம்? இப்போ மக்கள் முக்கியமானவர்களா, பூஜை செய்யறவங்க முக்கியமானவர்களா? இல்ல, அவரு மட்டும் அதை முடிவு பண்றது இல்லையே. இப்ப விஐபி பாஸ்ன்றது அவரு முடிவு பண்றதா, பூஜை செய்யற முடிவு பண்றதா? நிர்வாகம் முடிவு பண்றது. நிர்வாகத்தை எதிர்த்துதான் இப்ப கேள்வி. நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, உங்களுக்கு நான் ஜெயில தள்ளுவேன்னு சொல்றது அராஜகம் தானே. எனக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த நிர்வாகம், பக்தனுக்காக ஏற்படுத்தப்பட்டது கோயிலோட நிர்வாகம், ஓட்டு போடுற குடிமகனுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது இந்த மொத்த பார்லிமெண்டும் சரி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சரி, நாடாளுமன்றம் சரி, எல்லாமே ஒரு பொதுமகனுக்காக உருவாக்கப்பட்டது. இதை பொதுமகன் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா அப்ப இது என்ன விதமான ஆட்சி? இது டெமோக்ரஸியா இல்ல டிக்டேட்டர்ஷிப்பான்னு கேள்வி வருதுல்ல. எங்களுக்காக உருவாக்கப்பட்டது, எங்களுக்காக எங்களுக்கு ஒரு ரூல் சொல்லிட்டு நீங்க வேற ரூல் ஃபாலோ பண்ணீங்கன்னு நாங்க கேள்வியே கேட்க கூடாதா? அந்த கேள்வி கேட்கறது ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. அவர் வந்து நாத்திகர் கிடையாது. அவரு அவ்வளவு சொற்பொழிவு நடத்தணும் பக்தியோட, வேற யாருமே செய்யாத அரிய காரியங்களை செய்தவர், எல்லா விதமான பக்தி இலக்கியத்துக்கும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். அவருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அவர் வயசுக்கும் அவரோட அனுபவத்துக்கும் அவரோட இறை பணிக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அவரு கேள்வி கேட்டாலே நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, அவரை தண்டிப்பீங்கன்னா அப்ப சாதாரண குடிமகனோட நிலைமை என்ன? அப்ப இது ஆபத்தான போக்கு தானே. சிம்பிளி சார் அங்க வந்து மொட்டடிக்க போறாங்க, அதுக்கு வந்து ஒரு ஆளை கியூல நிக்க வச்சுட்டு இன்னொரு ஆளை மொட்டடிக்க கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த காக்க வைக்கப்பட்ட ஆள் கேட்பார்ல, ஏங்க என்ன நிக்க வச்சீங்கன்னா, எவ்வளவு நேரமா நிப்ப, குழந்தை சாப்பிடாம இருக்கு காலையில இருந்து கேட்டா நீ எப்படிடா கேள்வி கேட்ப? உன் மேல போலீஸ் கேஸ் ஃபைல் பண்றேன்னு சொன்னா இது நியாயம்னு நீங்க ஒத்துப்பீங்களா? அதேதானே இதுவும் நியாயம் நம்ம சொல்ல வரல. அவங்க நிர்வாகத்துல குறை இருக்குன்னு நம்ம சுட்டி காட்டுறதுக்கு பயனாளிகளா நமக்கு அதுக்கு உண்டான தகுதி இருக்கு, கடமை இருக்கு, உரிமை இருக்கு. நம்ம சுட்டி காட்டும் போது நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்ப நம்ம அதை கரெக்டா சுட்டி காட்டி எதிர்க்கலன்னா தொடர்ந்து இதே மாதிரி செய்தாங்கன்னா இன்னும் 2 வருஷத்துல நமக்கு ஜனநாயகமே இருக்காது, எல்லாம் சுதந்திரத்தை இழந்துரும், எதுவும் பேச முடியாது, அடிமைகளா ஆயிடும். சோ பக்தர்கள் எல்லாரும் கொஞ்சம் விழிப்போட இருந்து நம்ம கோயில்கள் ஒழுங்கா செயல்படணும், நம்ம கோயில்ல உண்மையிலேயே கடவுள் கிருபை இல்ல அருள் பாலிக்கணும் இல்ல அனுகிரகம் வேணும் அப்படின்னா கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். மோசமான வறியவர்களுக்கு தான் கடவுள் முதல்ல அருள் புரியணுமே தவிர, பணக்கார திமுறுல வந்து நிக்கிறவங்களுக்கு கடவுள் அருள் புரியுற மாதிரி இருந்ததுன்னா அது கடவுளுக்கே இழுக்கு இல்லையா? அதைதானே அவர் சுட்டி கட்டுறாரு. அப்ப வி வாண்ட் டு ரீ எஸ்டாப்ளிஷ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த பியூரிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம ரீ எஸ்டாப்ளிஷ் பண்றதுல என்ன தப்பு? அது கரெக்டான விஷயம் தானே. ஆன்மீக பூமின்னு வாயில சொன்னா பார்த்தாது, ரியலா பிராக்டிஸ் பண்ணி காட்டணும்ல. இவங்கதான் சொல்லுவாங்க இது ஆன்மீக பூமி, தமிழ்நாடு பெரியார் பூமி கிடையாது, இது ஆழ்வார் பூமின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார வழி வந்து நம்ம கேள்விகள் கேட்டா ஏன் பனிஷ் பண்றாங்க? அதை ஆதரிக்கணும்ல. இதை தானே நாங்க எதிர்பார்த்தோம். எல்லாரும் பக்தியில வந்து தடைங்க, கடவுள் நெருக்கமோ வாங்கன்னு சொன்னா அவங்க சந்தோஷத்தானே படணும். அதுக்கு அவங்க சந்தோஷப்படாத தண்டிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க அல்டீரியர் மோட்டிவ் என்ன? நம்மளை திரும்ப திரும்ப அவங்க தண்டிக்க ட்ரை பண்றாங்க, நம்மளை வந்து அவங்க வஞ்சிக்க ட்ரை பண்றாங்கன்றது வெட்ட வெளிச்சமா புரியுது பாருங்க. சோ அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, மிஸ்டர் சிவகுமார் இது எப்பயோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலேஜ்ல பேசின சொற்பொழிவு, இத்தனை வருஷமா இது யூடியூப்ல ஓடிட்டு தான் இருக்கு, இதுக்கு யாரும் இப்படி பேட் ரியாக்ஷன் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஆனா இப்போ இந்த தருணத்துல ஏன் அவர் மேல தேவையில்லாம காழ்ப்புணர்ச்சியோட ஆக்ஷன் எடுக்கிறாங்க? அப்ப நம்ம எந்த சம்பவத்தோட இதை கோர்த்து பாக்குறோம்னா, சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி நடிகை ஜோதிகான்றவங்க
பிரகதீஸ்வரர் கோயில போய் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க மருத்துவமனை போய் பார்த்துட்டு இந்த மருத்துவமனை இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கே, நம்ம மருத்துவமனைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் நன்கொடை கொடுக்கலான்னு பணக்கார சினிமா நடிகர்களை பார்த்து சொன்னாங்க. சினிமா நிகழ்ச்சியில பொதுமக்களை பார்த்து சொல்லல, பொதுவா நன்கொடை கொடுக்கற சினிமாக்காரர்களை பார்த்து இவங்களுக்கும் நீங்க நன்கொடை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்ப இது எப்படி அவங்க திருச்சி கொண்டாடுறாங்கன்னா, ஜோதிகா வந்து ஒரு இஸ்லாமிய பெண், அவங்கள மணந்ததுனால சூர்யா ஒரு இஸ்லாமிய ஆண் ஆகிவிட்டார். அப்ப அவங்க குடும்பம் அததான் சொல்றேன், ஜோதிகா இஸ்லாமியர் கிடையாது, ஜோதிகா ஹிந்து பெண் தான். ஆனா இவங்க எப்படி திரிக்கிறாங்கன்னா, இப்ப அந்த யானை செத்து போனது மல்ல மலைப்புறத்துல செத்து போச்சுன்னு சொன்னாங்களே, பாலக்காடு செத்து போன யானை ஊரையும் மாத்தி ஆலையும் மாத்தி அந்த மதத்தையும் மாத்தி ஒரு பிரச்சனையா கிளப்ப முயற்சி பண்றாங்கல்ல, அது மாதிரிதான் இவங்க இப்போ ஜோதிகா வந்து தேவையில்லாமல் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹிந்து பெண்ணை போய் முஸ்லிம் பெண்ணு சொல்றது, முழுக்க முழுக்க ஹிந்து பையனான சூர்யாவை போய் இஸ்லாமத்துக்கு மாறிட்டாருன்னு சொல்றது, இது மாதிரி தேவையில்லாமல் அந்த குடும்பத்தை டார்கெட் பண்றாங்களோன்ற ஒரு ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கு. ஆனா பொதுமக்கள் முழுக்க முழுக்க சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் சிவகுமாருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட அரிய நிறைய பணிகளை பொதுமக்கள் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்ப சூர்யா அகரம் பவுண்டேஷன் நடத்துறாங்கன்னா அதுல படிச்ச குழந்தைகள் எத்தனையோ பேர், எனக்கே பர்சனலா தெரியும், வீட்டு வேலை செய்யற பெண்கள்ல இருந்து விவசாயம் பாக்குற ஆள்கள்ல இருந்து அவங்க பசங்களுக்கு படிக்க முடியாதப்போ கடந்த 10 ஆண்டுகளாக சூர்யா படிக்க வச்சிருக்காரு. அந்த பசங்க எல்லாம் கிராஜுவேஷன் ஆகி இப்ப வேலைக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கும்ல. இப்ப ஜோதிகா வந்து பெண்கள் பெண்களுக்கு சார்பா நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. இந்த ஓடிடியில அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதே நிறைய பேருக்கு அதுல கோபம் இருக்கலாம். அப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற காழ்ப்புணர்ச்சியும் இருக்கலாம். பட் ஆஃப் ஆல் பீப்புள் மிஸ்டர் சிவகுமார் அவங்க டார்கெட் பண்றது வந்து ரொம்ப அநீதியானது. அவரு பேசாத பாரதமா, அவர் பேசாத மகாபாரதமா, அவர் பேசாத ராமாயணமா, எல்லா விதமான மத சொற்பொழிகளும் அவரு அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்திருக்காரு. அவருக்கு நம்ம வந்து அவர் சன்மானம் கொடுத்து அவருக்கு ஒரு பத்மஸ்ரீயோ பத்மபூஷனோ கொடுத்தாதான் தகும், அவரை பனிஷ் பண்ணதெல்லாம் தகாதுன்றதுனால இது வேட்டையாடுற மாதிரி ஒரு குடும்பத்தை கரை வச்சு அவங்களை கஷ்டப்படுத்துறதை நாமளும் பப்ளிக்கா பார்த்து அதை நம்ம நமக்கு என்ன வந்ததுன்னு குவைட்டா இருக்க முடியாது. இத்தனை நாள் நமக்காக நற்பணிகள் செய்த குடும்பம் அது, அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். போயஸ் கடனை எடுத்து அதிமுக, ஆர்எஸ்எஸ் பாஜக பின்னணியில் தீபாவின் திட்டம், கட்டுக்கடங்காத கொரோனா, அக்கறை இல்லாத அரசு, கரோனா தொற்றாளர்களும் குண்டாய் தொழிலாளர்கள், அதிகாரிகள் அலட்சியம், சினிமா தியேட்டர்கள் திறக்க அரசு கேட்ட லஞ்சம், சங்க வசூல் சர்ச்சை, அஸ்திவாரம் தகர்ந்த கட்டுமான தொழில், பரிதவிக்கும் 1.5 கோடி குடும்பங்கள், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் .in இல் இலவசமாக படித்திருங்கள்.